எல்லாருக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு சின்ன சின்னதா பண்ற எல்லாருமே அரசியல்வாதி தான். அந்த வகையில பார்த்தா சூர்யா சார் அரசியல்வாதியா மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சூர்யா சாருக்கு ஒரு வணக்கம். இந்த கங்குவா டீம், சிறுத்தை சிவா சார், யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, யாரோ இல்லை, தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, சினிமாவில் இருக்கிற முதல் மூணு நல்லவங்களை தேடினா ரெண்டு இடத்துல நீங்களே தான் இருப்பீங்கன்னு, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவர். அண்ட் கங்குவாடோட என்டையர் டீம், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேலை பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மதன் கார்கி, அவர் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக எப்போ டின்னருக்கு லஞ்சுக்கு மீட் பண்ணாலும் இந்த படத்தை பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காரு. கருணா சார், நட்டி சார், உங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இப்போ தான் கங்குவா படத்தில் பார்த்தீங்கன்னா சார், எப்போ சார் தூங்கினீங்கன்னா கங்குவா படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கங்குவாக தான் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ஞானவேல் ராஜா சார், உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும். இந்த இடத்துல நான் அங்கே நின்றுருக்கேன், நிறைய ஸ்டேஜ் இதே நேரு ஸ்டேடியமில் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சூர்யா 45 படத்தோட டைரக்டர், நல்லா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் வந்து இங்க பேசும்போது சொன்னார், அவர் ஆக்சுவலா வந்து காக்கா காக்கெல்லாம் அவர் காலேஜ் படிக்கும் போது வந்திருக்காரு. நான் காலேஜ் படிக்கும் போது வந்தது, அவர் என்னோட கொஞ்சம் சீனியர். ஸோ காக்கா காக்க வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் முதல்ல தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்த படம். அந்த நான் காலேஜ் முடிக்கும் போது தான் 4 படம் வந்தது, காக்கா காக்க, பிதாமகன், ஆயுத எழுத்து, சஞ்சய் ராமசாமி, கஜினி. இந்த 4 நான் காலேஜில் பார்த்த படங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் முதல் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேவா சேர்க்கும் போது என்னோட பாஸ் ஒருத்தர் இருந்தார், மிர்ச்சி செந்தில்னு, இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் அவர் நடிச்சிருக்காரு, அவர் என்னோட பாஸ், முதல் பாஸ். ஸோ சூர்யா சாருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பர்த்டேவும் ஜோதிகா மேம் பர்த்டேவும் ஒரே நாளில் வரும். ஸோ அப்போ வந்து பர்த்டேக்கு வந்து சூர்யா சார் கால் பண்ணும்போது பெருமையாக என்கிட்ட காட்டுவார், பற்றியா யார் கால் பண்ணானுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அறிமுகம் ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர், அதே மாதிரி என் கூட வேலை செய்கிறவருக்கு அவர் தெரியுன்றது நான் பெருமையாக பார்த்த ஒரு மனிதரை இன்னைக்கு டைரக்ட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு முற்றிலும் ஒரே ஒரு காரணம் தான், அது சூர்யா சார் வந்து அந்த கதையை கேட்டு என்னை நம்பினது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட் சார். ஒரு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு டின்னர் சாப்பிட போகும்போது ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவில், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் பின்னாடி வந்து எங்கள் பின்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்கும்போது. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் போது நான் கிளம்பலாம் ஆனும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டாங்க, சார் சார் ஒரு டவுட்டு அப்படின்னாங்க. சொல்லுங்கண்ணே. ஒரு 2-3 பெரிய டேரக்டர் பேர் சொல்லி இவங்க கதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ண சூர்யா சார் எப்படி சார் உங்களை போய் செலக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு வந்து நான் சிரிச்சுட்டு போயிட்டேன். பட் ஆனால் அதுக்கான பதில் சூர்யா சார் அந்த ஸ்கிரிப்டை நம்பினது, என்னை நம்பினது. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட் சார். அண்ட் ஆல் த அன்பான ஃபேன்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம், வாட் ஆர் யூ குக்கிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நிறைய பேர் கேட்குறீங்க. பயங்கரமாக சம மாசா சமைச்சு தரப்படும் அடுத்த வருஷம், அதுக்கு நான் கேரண்டி. இன்னொன்று, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ் வெங்கட் சார் இங்கே சொன்னார், சூர்யா சார் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படி சொன்னார். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகரா சூர்யா சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அப்படின்னும்போது ஒரு அரசியல்வாதி அப்படின்றவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறவர் மட்டும் கிடையாது, ஒரு தெருவில் மரம் விழுந்திருக்கு, 4 சேர்ந்து போய் அதை எடுத்து போடுறோன்னா நம்ம அரசியல்வாதி. எல்லாருக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு சின்ன சின்னதாக பண்ணுற எல்லாருமே அரசியல்வாதி தான். அந்த வகையில் பார்த்தா சூர்யா சார் அரசியல்வாதியாக மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது, அந்த அரசியலே உங்களுக்கு போதும் சார். மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலியமாக படித்த எக்கச்சக்க பேர் எனக்கு தெரியும். அவங்க எல்லாரும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணாங்கன்னா சூர்யா சார் ஏற்கனவே அந்த விதையை போட்டு அரசியலுக்கு வந்து 20-25 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் தனியாக அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பலை. அது வந்து இங்கேருந்து அவர் பண்ணுற விஷயமே பெரிய அரசியலாக நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம், கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது 4-5 முன்னாடி பாம்பேயில் சூர்யா சார் போயிட்டு ப்ரொமோஷன், டெல்லியில் ப்ரொமோஷன்லாம் பண்ணும்போது, பாபி தியோல் சார், ஐவ் பின் வாட்சிங் யூ ஃப்ரம் சோல்ஜர் சோல்ஜர் வித் ப்ரீத்தி ஜிந்தா யூ டான்ஸ்ட் அண்ட் ஆல், தட் டைம் யூ ஆர் அ சாக்லேட் ஹீரோ, நவ் யூ ஆர் அ டெட்லி வில்லன். பட் இன் பாம்பே வி சா இன் யூடியூப் சூர்யா சார் வாஸ் ப்ரொமோட்டிங் த ஃபிலிம். அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி ரஜினி சாரும் கமல் சார் ஒரு ஸ்டேஜில் கமல் 50 ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிருப்பாங்க. அதில் ரஜினி சார் வந்து பேசினதுக்கப்புறம் கமல் சார் சொல்லுவாங்க, எவன் பண்ணுவான் இப்படி தன்னைத்தானே தாழ்த்திட்டு இன்னொருத்தரை உயர்த்துறது அப்படின்ற மாதிரி. ஸோ சூர்யா சார் எக்ஸாக்டாக பாம்பேயில் போயிட்டு பிரபாஸ் மாதிரி நான் கிடையாது, ராணா மாதிரி நான் கிடையாது, நீங்கள் அதெல்லாம் விட மேலே. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி பிரபாஸ், யூ டோன்ட் ஹாவ் டு பி ராணா.
எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. ஏன்னா உங்களோட பாடி ஆஃப் ஒர்க் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி சஞ்சய் ராமசாமியா இங்கே பண்ணதை நான் கஜினியில் பார்க்கும்போது எனக்கு வந்து சஞ்சய் ராமசாமி தான் பிடிச்சிது. அதே தான் சிங்கம் படத்தை அங்கே வந்து 1000 கோடின்றாங்க 500 கோடின்றாங்க, பட் இந்த சிங்கம் மாதிரி ஆகாது. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர் அவங்க மேலே இருக்கும்போது தான் அடுத்தவங்களை அப்படி உயர புகழ முடியும். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர் சூர்யா சார், நீங்கள் தான் எங்களுக்கு பிரபாஸுக்கும் மேலே, ராணாவுக்கும் மேலே, எல்லாத்துக்கும் மேலே. அண்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் கங்குவா, நான் திரும்பி இந்த கங்குவாக்கே வந்து முடிக்கிறேன். உங்களோட உழைப்பு 2 வருஷம் சினிமாவுக்கு வெளில நான் சினிமாவெல்லாம் பற்றி விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன், அப்போ ஜாலியாக இருக்கும். பட் இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா கங்குவா வந்து சூர்யா 43, கார்த்திக் சுப்ராஜ் படம் சூர்யா 44. ஸோ என்னோடது சூர்யா 45னா அதோடு நல்லா பண்ணுன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த படத்தை நம்ம செமையாக பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ டிரெக்டர் ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.